தமிழக மக்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் நாட்டையே உலுக்கி இருக்கின்ற ஒரு விஷயம் சொல்லலாம். இந்த டெல்லியில் நடந்திருக்கு. டெல்லியில் இருக்கக்கூடிய அஃப்தப் அமீன் அப்படின்ற அந்த நபர் ஸ்ரத்தா என்கிற அந்த பெண்ணை காதலித்து வந்திருக்கிறார். இருவருமே காதலித்து வந்திருக்கிறார்கள். அந்த பெண் மும்பையைச் சேர்ந்தவர். அவர் இந்த காதலுக்கு அவரது குடும்பம் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் வீட்டை விட்டு வெளியேறி இந்த அஃப்தப் என்பவருடன் அவர் ஒரே வீட்டில் தங்கியிருக்கிறார்கள். நம்ம லிவ் இன் ரிலேஷன்ஷிப்னு சொல்கிறோம்னா இந்த மாதிரி ஒரே வீட்டில் தங்கி இருந்திருக்கிறார்கள். அந்த அஃப்தப் என்பவர் ஒரு பிளாகர், அதாவது உணவுகளெல்லாம் போயிட்டு ஒரு ஒரு ஈட்ரியாக போயிட்டு அங்கே சாப்பிட்றத வீடியோ எடுத்து போடுறக்கூடிய அந்த மாதிரியான பிளாகிங் செய்யக்கூடியவர். பல்வேறு சமூக பிரச்சனைகளுக்கெல்லாம் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக அவர் இருக்கார். ஃபெமினிஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பெண்ணியவாதி அப்படின்னும் அவரை அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் அவரை பிரகடனப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த நபர் வந்துட்டு இந்த பெண்ணுடன் சின்ன ஒரு தகராறு என்பது நாளாக நாளாக அது பெரிதாக ஆகி ஒரு கட்டத்தில் அந்த பெண்ணை கொலை செய்திருக்கிறார். இந்த வாக்குவாதம் என்பது கை தகராறாக மாறி அது வந்து அந்த பெண்ணை கொலை செய்துவிட்ட நிலையில் அதை எப்படியாவது மூடி மறைக்க வேண்டும் என்பதற்காக கொடுமையான ஒரு முடிவை எடுத்திருக்கார். என்னென்னா ஒரு ஃப்ரிட்ஜு 300 liters ஃப்ரிட்ஜு ஒன்று வாங்கி அந்த பெண்ணை அதுக்குள்ளே வந்து அந்த உடலை வந்து அதுக்குள்ளே வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அதை சில நாட்கள் கணக்கில் பார்த்தோம்னா ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு பீஸாக வெட்டி 35 pieces வெட்டி டெல்லியில் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று மரங்கள் நிறைய அடர்த்தியாக இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு சென்று இதை வீசி விட்டு வந்திருக்கிறார் அப்படின்றது தெரிய வருது. இதை எப்போ வெளியே வருது, இந்த விஷயம் எப்போ வெளியில் தெரிய வருது அப்படின்னா அந்த பெண்ணுடைய நண்பர்கள் வந்து அவங்களை தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணுறாங்க. சமூக வலைதளம் வாயிலாகவும் தொலைபேசி வாயிலாகவும் கைபேசி வாயிலாகவும் அவங்க வந்து தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணும்பொழுது அவங்க தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. ஸோ ஒரு சில மாதங்கள், அதுதான் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா இருக்குது, ஒரு சில மாதங்கள் வந்து இவங்க தொடர்பு இல்லைக்கு அப்பால் இருக்காங்கன்னு உடனே சந்தேகம் வலுக்கிறது. அந்த சந்தேகம் வலுத்த நிலையில் அந்த பெண்ணுடைய தந்தை டெல்லிக்கு வராரு. வந்து இந்த பையனிட்ட விசாரிக்கும் பொழுது சரியான பதில் வரல அப்படின்னோடனே அவர் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் ரெஃபர் பண்ணுறாரு. விசாரணையில் இந்த திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வருது. அப்போ கிட்டத்தட்ட 5 months அந்த பெண்ணுடைய நிலை என்னன்னு கூட தெரியாமல் அவங்க குடும்பம் இருந்திருக்காங்க, அவங்க நண்பர்கள் இருந்திருக்காங்க அப்படின்றது நமக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு விஷயமாக நமக்கு தெரிய வருது. இப்போ இதில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா இதை வந்து லவ் ஜிஹாத் அப்படின்னு எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா அந்த நபர் வந்து அஃப்தப் அமீன் புனாவால், அதாவது இஸ்லாமியராக இருந்தாலும் கூட அந்த பெண் ஒரு இந்துவாக இருந்தாலும் கூட இது லவ் ஜிஹாத் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட முடியாது. ஏன்னா லவ் ஜிஹாத் என்பதை எந்த வரையறைக்குள்ளே நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா ஒரு பெண்ணிடம் தான் இந்து என்று சொல்லி நடித்து போலியாக ஒரு ஒரு ஐடென்டிட்டியை தன்னோடக்கான ஒரு இந்து ஐடென்டிட்டி இருப்பது போல கொடுத்து அவரை வந்து காதல் வலையில் சிக்க வைத்து அதுக்கப்புறம் வந்து தான் முஸ்லீம்னு சொல்லக்கூடிய நிகழ்வுகள்லாம் நடக்கும். அதை தான் நம்ம லவ் ஜிஹாத்னு சொல்கிறோம். இதை வந்து நம்ம லவ் ஜிஹாத்னு சொல்ல முடியாது. இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு காதல் அப்படின்ற ஒரு விஷயமாக இருக்கட்டும், அல்லது இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் வந்து இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் காமன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இது லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ன்றது காலங்காலமாக இருக்கக்கூடிய விஷயம்தான். இது தப்புன்னு நம்ம வந்து முழுமையாக உதாசீனப்படுத்த போகிறதும் இல்லை, நம்ம வந்து ஒரு மாரல் போலீசிங் செய்ய போகிறது இல்லை. இதில் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்கள் என்ன அப்படின்றத நம்ம வந்து கூர்ந்து கவனிக்கணும். இப்போ இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப் அப்படின்றதுல அக்கௌண்டபிலிட்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்றதுனால இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்பொழுது அதை உடனேயே அட்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு மெக்கானிசம் வந்து அதில் இல்லாமல் போயிடுது அப்படின்றத நம்ம இதிலிருந்து பார்க்க முடியுது. இந்த குடும்பம் வந்து கட் பண்ணிடுறாங்க அவங்களோட தொடர்பை அந்த பெண்ணுடன். ஏன்னா நாங்கள் சொல்கிறத மீறி நீ வந்து ஒரு முஸ்லீம் பையனோட நீ போகிற அப்படின்னா இது கண்டிப்பாக நான் வந்து ஏற்றுக்க முடியாது அப்படின்ற ஒரு மன உளைச்சலின் காரணமாக கூட எனக்கு நிறைய குடும்பங்கள் தெரியும். என் குடும்பத்திலேயே கூட நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஒரு மதம் விட்டு மதம் அல்லது ஒரு சாதி விட்டு ஒரு சாதி திருமணம் செய்து கொள்ளும் பொழுது அந்த பெற்றோர்கள் வந்து அவங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு சில மாதங்கள் வந்து அவங்க இணைப்பையே, அதாவது அவங்களோட தொடர்பையே துண்டித்துறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். இது கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. இதுதான் ப்ரோக்ரெசிவ் சொசைட்டி, அதனால் இது மாதிரியான திருமணங்களையோ அல்லது இது மாதிரியான தொடர்புகளையோ நம்ம வந்து ஆமோதித்தாக வேண்டும் என்று நிர்பந்திக்கவும் முடியாது, கட்டாயப்படுத்தவும் முடியாது. அதை விரும்பி அதை நோக்கி செல்பவர்கள் அப்படின்றவர்களை ஒரு கட்டத்தின் மீது தடுக்கவும் முடியாது. அதே சமயத்தில் அது பெற்றோர்களையும் நீங்கள் வந்து கட்டாயப்படுத்தி இதை ஏற்றுக்கொண்டே தீர வேண்டும்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு இட் குட் டேக் சம் டைம் டு அசிமிலேட், எல்லாம் அவங்களுக்கு வேறு பல நிர்பந்தங்கள் இருக்கலாம், அதையெல்லாம் நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது அப்படி புரிந்து கொள்ளும் பொழுது இந்த கம்யூனிகேஷன் கட் ஆகுது இல்லையா, இந்த கம்யூனிகேஷன் கட் ஆகுதுன்றது என்ன பிரச்சனையில் கொண்டு போய் விடுது அப்படின்னா பாதுகாப்பு வளையம்
அதாவது ஒரு பெண்ணாக இருக்கட்டும் ஒரு ஆணாக இருக்கட்டும் இரண்டு பேருக்குமே பாதுகாப்பு வளையம் வந்து அவங்களை சுற்றி இருக்கக்கூடிய குடும்ப உறவினர்கள் நண்பர்கள் இவங்க தான். இப்போ இந்த பாதுகாப்பு வளையத்திலிருந்து அவங்க வெளியில் வந்துடுறாங்க அப்படின்னும் பொழுது தே லெஃப்ட் டு ஃபெண்ட் ஃபார் தெம்செல்ஸ்ன்ற நிலைமைக்கு ஆகிடுது. அதாவது அந்த அதர் பார்ட்னரை நம்பியே இவங்க இருக்க வேண்டும் என்ற ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டுறாங்க. இப்படி தள்ளப்படும் பொழுது இந்த மாதிரி பிரச்சனைகள் எழுந்தால் இப்போ இதோடைய பூர்வாங்க விசாரணை வந்து முடிந்து விட்டது, அடுத்த கட்ட விசாரணைகள் நடைபெறலாம், இன்னும் நிறைய விஷயங்கள் நமக்கு வெளியில் தெரிய வரலாம். ஒரு ஆத்திரத்தில் கூட இந்த மரணம் நடந்திருக்கலாம், அதை மூடி மறைக்கணுன்றதுக்காக கூட இது மாதிரியான விஷயம் செய்ய, அந்த செயல் வந்து ரொம்ப கொடூரமான ஒரு செயலாக பார்க்கப்படுகிறது. இத்தனைக்கும் அந்த நபர் வந்து இதற்காகவே ப்ரொஃபஷனலாக கத்திகள்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. அந்த அவங்களுடைய இந்த ஈட்டரிக்கெலாம் போய் வேணா அவர் ஃபுட் பிளாகிங் பண்ணுறதுனால அவர் சமைப்பதற்காக விதவிதமான கத்திகளை வந்து அவர் ப்ரொக்யூர் பண்ணி அதையும் இதுக்கு பயன்படுத்தியிருக்காரு அப்படின்றது நமக்கு தெரிய வருது. ஸோ இது திட்டமிடாமல் வெறும் ஆத்திரத்திற்காக மட்டும் செய்யப்பட்டதுன்னு நம்ம கொண்டு போக முடியாது. அப்போ இதெல்லாம் எங்கேருந்து இவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு துணிச்சல் வருது அப்படின்றத நீங்கள் உற்று நோக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஈகோ சிஸ்டம் இன்றைக்கி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ஈகோ சிஸ்டம் வந்து ஃபேமிலி பாண்ட்லேருந்து விடுபட்டு ப்ரோக்ரஸிவ்ன்ற பேரில் ஏற்படுத்தக்கூடிய ரிலேஷன்ஷிப்ஸ் இதிலுடைய வெளிப்பாடாகத்தான் நம்ம வந்து இதை பார்க்க முடியும். அப்போது இதே மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கானா இருக்குன்னு சொல்லலாம், 4-5 சம்பவங்களை சொல்லலாம். ஒரு சம்பவம் வந்து மும்பையைச் சேர்ந்த ஒரு பெண் வந்து ஒரு வருடம் குடும்பத்தோட தொடர்பு இல்லாமல் இருந்து ஒரு வருடத்திற்கு அப்புறம் தான் தெரிய வந்தது அவர் வந்து கொலை செய்யப்பட்டு விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியான சம்பவங்கள் இந்த சொசைட்டியோட கான்சியன்ஸை உலுக்குகிறது, நம்மளை நிறைய கேள்விகளை கேட்க வைக்கிறது. இப்போ இதை மதம் சார்ந்தே எடுத்துகிட்டு போகணுமான்னா ஆமாம், மதம் சார்ந்த விஷயங்களும் இருக்குது, இல்லைன்னு அப்படியே மறுத்துற முடியாது. பட் அதே லவ் ஜிகாதுன்னு கொண்டு போக முடியாது, ஏனென்றால் அவன் பொய் சொல்லி காதலிக்கலைன்றது நமக்கு தெரிய வருது. அட்லீஸ்ட் ஃப்ரம் தி பூர்வாங்க விசாரணையிலேருந்து நமக்கு தெரிய வருது அவன் முஸ்லீம் என்று சொல்லியே தான் காதலித்திருக்கிறான். அந்த குடும்பமும் அதனால தான் அதை எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. இந்த பெண் அதை கேட்காமல் அவனுடன் சென்றிருக்கிறார். அவனை ஒரு கட்டத்தில் அவனுடைய அந்த பூர்வாங்க இன்வெஸ்டிகேஷனில் வரக்கூடிய ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா அந்த பெண் அவனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நிர்பந்தித்த காரணத்தினால அவன் வந்து இந்த முடிவை எடுத்திருக்கிறான், கொலை செய்திருக்கிறான். அது வாக்குவாதமாக மாறி அந்த வாக்குவாதத்தில் அவன் வந்து கழுத்தை நிறுத்து கொண்டிருக்கிறான் அப்படின்றது தெரிய வருது. ஸோ இட் குட் பி அ கோல்ட் பிளட்டட் மர்டர் ஆர் குட் பி அ ஆத்திரத்தில் கொலை செய்திருந்தாலும் எப்படி செய்திருந்தாலுமே இந்த கொடூரமான செயல், அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் அந்த டிஸ்போசல் ஆஃப் த பாடிக்கு அவன் செஞ்ச விஷயங்கள் இருக்கு பாருங்கள், இது வந்து இட் ஷோஸ் தட் சம்வேர் சைக்கலாஜிக்கலி இஸ் நாட் ஆல் ரைட். அப்போது இந்த டிராவஸ்டி இருக்கு இல்லையா, அதாவது இதை நான் வந்து ஒரு கல்ச்சுரல் டிராவஸ்டின்னு சொல்வேன். ஏன் அந்த கல்ச்சுரல் டிராவஸ்டின்னு சொல்வேன் அப்படின்னா இந்த மாதிரியான திருமணம் கடந்த உறவுகள், நம்ம சுபவியுடைய இதில் சொல்லணும்னா திருமணம் கடந்த உறவுகள், இதில் வந்து கள்ள உறவுன்னு நம்ம சொல்ல முடியாது, அவங்க ரெண்டு பேருமே பரஸ்பரம் காதலித்திருக்கிறார்கள், குடும்பம் எதிர்ப்பு அப்படின்னு தெரிவித்த உடனே இந்த பெண் வந்து வீட்டிலிருந்து வெளியேறி இருக்கிறார், அவனுடன் அவனுடன் போய் தங்கியிருக்கிறார். ஒரு கட்டத்தில் வந்து நீங்கள் வெறும் வந்து லிவ்னா மட்டுமே நம்ம இருக்கோமே, நம்ம திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு முடிவு செய்யும்பொழுது நிர்பந்திக்கும் பொழுது அவன் அதை மறுக்கிறான். இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே நான் பேசிட்டேன் இதெல்லாமே. பட் இதை திருமணம் கடந்த உறவு என்று எடுத்துக்கொண்டாலும் கூட இங்கே இந்த செக்யூரிட்டி வட்டத்திலேருந்து வெளியே போவதற்கான காரணம் இது மாற்று மதம் என்பதனால்தான். ஒரு கால் அவன் அவனுடைய மதத்தை சார்ந்த பெண்ணையே அவன் லவ் பண்ணியிருந்தான் வைங்களேன், நீங்கள் ஓரளவுக்கு அந்த பெண்ணுக்கு ஒரு செக்யூரிட்டி இருந்திருக்கும், அந்த அந்த பெண்ணுடைய உறவினர்கள் டச்சில் இருந்திருப்பாங்க, நண்பர்கள் டச்சில் இருந்திருப்பாங்க, கம்ப்ளீட்டாக துண்டிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ இதையும் கணக்கில் எடுத்துக்கணும், கருத்தில் எடுத்துக்கணும்னு தான் நான் சொல்கிறேன். இதனால் நான் வந்து ஒரு ரிலிஜன் மேலே வன்மத்தையோ ரிலிஜன் கடந்த உறவுகள் அப்படின்றது மொத்தமுமே தவறு அப்படின்னு நான் சொல்ல போகிறது இல்லை. பட் ஐ டோன்ட் வாண்ட் டு பி கம்ப்ளீட்லி பொலிட்டிக்கலி கரெக்ட். எஸ் இதில் ரிலிஜன் ஆங்கிலும் இருக்குது. அப்போ இதை இந்த இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொண்டு இது மாதிரியான சம்பவங்கள் நடக்கும்பொழுது மீடியாவோட கவரேஜ் பார்த்தீங்களா, தமிழகத்தில் எந்த மீடியாவும் பெருசாக இதை பற்றி பேசவே இல்லை. இதுவே ஒரு மாதிரி இந்து நபர் இதை செய்திருந்தால் எந்த மாதிரியான ஒரு ஆங்கிள் கொண்டு போயிருப்பாங்கன்னா வட மாநிலங்கள் எல்லாமே இப்படி தான் அப்படின்ற மாதிரி அதை மாற்றி கொண்டு போயிருப்பாங்க. இதுவே ஒரு இஸ்லாமிய பெண்ணுக்கு இந்த நிலை ஏற்பட்டு இருந்தால் இது வேற மாதிரி ஒரு ஆங்கிள் கொண்டு போயிருப்பாங்க. இதுதான் இங்க இருக்கக்கூடிய மீடியா, அதையும் நீங்க கூர்ந்து கவனிக்கணும். இதை எந்த அளவுக்கு இந்த மீடியா வந்து இதை ஃபோக்கஸ் பண்ணதுன்றதை நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். எங்கேயோ ஏதோ ஒரு சின்ன ஒரு மாடு கடத்திட்டு போனவனை அடிச்சிட்டாங்க அப்படின்றது எந்த அளவுக்கு பெரிதுபடுத்துறாங்க. நீங்க இப்போ 2-3 நாட்களுக்கு முன்னர் தெலுங்கானால இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்டல்ல, லா காலேஜோடைய ஹாஸ்டல்ல இது நடக்குது. தெளிவாக அல்லாஹ் அக்பர்னு சொல்லணும்னு சொல்லி அடிக்கிறான் அந்த பையனை, அந்த இந்து பையனை ஒரு 4-5 முஸ்லீம்கள் அடிக்கிறாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த இதை அந்த முஸ்லீம் பசங்கள்கிட்ட போட்டு கொடுத்ததே யாருன்னா ஒரு இந்து பெண் தான். ரெண்டு, அதாவது அந்த அந்த பையனும் அந்த பொண்ணும் காதலிக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து சிறு வயதாக இருக்குது. அப்போ அந்த காதலிக்கவும் வந்து விளையாட்டுத்தனமாக அதுக்கிட்ட ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான், வேறு ஒரு மதம் சார்ந்த ஒரு நம்பிக்கையை மேற்கோள் காண்பித்து இந்த மாதிரி சிறு வயதில் இருக்கக்கூடிய பெண்களை வந்து இந்த மாதிரி நான் செய்கிற ஆள் கிடையாது நான் அப்படின்னு சொல்லி அதை பொருள்பட அனுப்பியிருக்கான். இதே அந்த பெண் போய் அந்த இந்த நபர்கள்ட்ட போட்டு கொடுக்க இவங்க வந்து அவனை வந்து தாக்குறாங்க. இந்த சம்பவம் நம்ம வந்து பெரிதுபடுத்தி இங்கே வந்து பேசியிருக்காங்களா அப்படின்னா ஊடகங்களில்
பேசலை. ஏன் இந்த செலக்டிவ் அம்னீஷியா? இதே ஒரு முஸ்லீமை வந்து ஒரு இந்துக்கள் நான்கு பேர் தாக்கி பேசியிருந்தால் எவ்வளோ பெரிய விஷயமா இங்கே பேசப்பட்டுரும். இந்த நாடே வந்து இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பான நாடு கிடையாதுன்னு பொருள்பட பேசியிருப்பாங்க. இல்லை சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பான நாடு இல்லை அப்படின்னு பொருள்பட பேசியிருப்பாங்க. ஆனால் இங்கே அமைதியாக அதை கடந்து போகிறாங்க. சரி, இந்த செலக்டிவ் அம்னீஷியா அப்படின்றத தான் நம்ம கேள்வி கேட்குறோம். நாம் வந்து எல்லாத்துக்கும் ஒரு மதச்சாயத்தை பூச வேண்டும் என்பது நமது நோக்கம் கிடையாது. ஆனால் இதில் ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பும் அப்படின்னு வைத்து பார்க்கக்கூடிய விஷயத்தை தான் நாம் கேள்வி கேட்குறோம். இப்போ இதையெல்லாம் நீங்கள் கருத்தில் கொண்டு சமூகத்தில் என்னென்ன அவலங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் புரிந்து கொண்டு இதை எப்படியெல்லாம் ஊடகங்கள் அழகுகிறது அப்படின்றதையும் நீங்களே புரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களது யூகத்துக்கே விட்டுவிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.